ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்னோடய நியூ லுக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் வீடியோவில் இந்த மாதிரியே வந்து உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி பொடி அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 15 ஒரு 20 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். அப்புறம் 3/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுறதுக்கு மல்லி, அப்புறம் வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, மிளகு, அப்புறம் உடச்சக்கடலை, அப்புறம் 1/2 முழு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு மிளகாய் வத்தல் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்த மல்லியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கரிஞ்சு போயிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ மல்லி வறுத்தாச்சு, அதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம 3/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்க வெள்ளை உளுந்தை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வெள்ளை உளுந்து தான் போடணும்னு இல்லை, நீங்கள் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்பவே சத்து தான். இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வெள்ளை உளுந்தும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேன். எள்ளும் அதே மாதிரி தான், உளுந்து மாதிரி தான், கருப்பு எள்ளுனாலும் நல்லது தான், சேர்த்துக்கலாம். வெள்ளை எள் நல்லா அதையும் ப்ரௌனாக, கோல்டன் ப்ரௌனாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எள் வறுக்கிறப்போ படப்படன்னு ஒரு மாதிரி சத்தம் வரும், அது பொரிகிற சவுண்டு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ நல்லா எள்ளும் வறுத்தெடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறம் 10 வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறமா அது கூடவே உடச்ச கடலை, இது எல்லாமே டேஸ்ட்டுக்கு தான் போடுறோம். மிளகு மட்டும் 6 to 10 மிளகு சேர்த்துக்கோங்க, அதுக்கு மேலே போக வேணாம். அதையும் பொன்னிறமாக வறுத்து அதையும் சேர்த்துக்கோங்க ப்ளேட்டில். இப்போ அடுத்தபடியாக கருவேப்பிலையை நம்ம நல்லா வறுத்தெடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் கருவேப்பிலையை கழுவி காய வைக்கலை. இதே நீங்கள் கருவேப்பிலையே நிறையா போட்டு கருவேப்பிலை பொடியாக கூட நீங்கள் அரைக்கலாம். அதுக்கு நீங்கள் முன்னாடியே கருவேப்பிலையை ஃபுல்லாகவே கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா தண்ணி இருந்தால் ரொம்ப நாளைக்கு பொடி வச்சு யூஸ் பண்ண முடியாது, வண்டு வந்துடும். இப்போ நான் வந்து கொஞ்சம் தான் அரைக்கிறேன், அது சீக்கிரமே எனக்கு காலியாகிடும். அதனால் நல்லா எண்ணெய் அதில் தண்ணி பிசிறு வந்து போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. அப்புறமா 1/2 முழு பூண்டு சொன்னேன் இல்லையா, நீங்கள் பூண்டு எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஃபுல்லாக இடித்து அதுக்கப்புறமா அதை நம்ம எண்ணெயில் வதக்கி சேர்க்க போகிறோம். இப்போ பூண்டு வந்து நல்லா ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டேன். ஒரு சும்மா டேஸ்ட்டுக்கு இந்த பூண்டை வதக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், பொடியும் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இந்த இடித்த பூண்டு ஃபுல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை வாடை இருக்காது பொடியில். இப்போ எல்லா பொருளும் நம்ம நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது எல்லாமே ஒரு 5 வச்சு சூடு ஆறினதும் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டே காஞ்ச மிளகாயையும் பூண்டு, அப்புறமா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 1/2 போட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா மீதி வறுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ மிளகாய் வத்தல்லாம் திப்பி திப்பியாக இருக்காது, நல்லா நைஸாக அரைஞ்சிரும். இதில் உப்பு போட்டுக்கோங்க. அரைக்கும் போதே உப்பு ஒரு தேவையான அளவுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டு நீங்கள் அரைச்சி சேர்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், பொடி அரைச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லெண்ணெயில் சேர்த்து நீங்கள் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம், ஊத்தப்பம் எல்லாமே பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.